எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஐஒய் இன் ஸ்டிச். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மாதிரி மாடல் ப்ளவுஸை வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இதோட ஸ்லீவ் வந்து நான் இதே மாடலில் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேட்சிங்காக நான் வந்து பேக் சைடும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நான் லைனிங் கிளாத்தில் வந்து மேலே ஷோல்டர் வந்து 5.5 இன்ச் வச்சுருக்கேங்க. அதே மாதிரி ஃபுல் லென்த் வந்து 14.5 இன்ச் வச்சுருக்கேன். இப்போ ஆம்ஹோலோட ரவுண்ட் வந்து 5.5 இன்ச் வச்சுருக்கேங்க. நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் போட்டோன்னா நம்மளுக்கு 5.5 இன்ச் வரும். அதே மாதிரி ப்ளவுஸோட ஃபுல் ரவுண்ட் பார்த்தோன்னா 10.5 இருக்குது. அதே மாதிரி கீழே பார்த்தோன்னா 10 இன்ச் இருக்குங்க. இந்த அளவில் வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க ப்ளவுஸை. இப்போ வந்து நெக் ரவுண்ட் வந்து நான் கட் பண்ணலை, அதனால் 2.5 இன்ச் வச்சு இப்போது நெக்கு கீழே வந்து 9.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாங்க. கீழே கூட ஒரு 2.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. இப்போது நெக்கோட சைஸுக்கு நம்ம வந்து ஒரு பாக்ஸாக ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிவிட்டு நம்ம வந்து இது வந்து வி ஷேப்பில் வருங்க நெக்கு, அதனால் வந்து இந்த கார்னர்லேருந்து 1 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க மேல் சைடில். இப்போ அங்கேருந்து அது வரைக்கும் ஒரு ஸ்லாண்ட் லைன் வந்து ட்ரா பண்ணோன்னா நம்மளுக்கு வி ஷேப்பில் வந்துடும். இப்போது மேல் நெக்லேருந்து கீழே வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ கட் பண்ணும்போது அந்த வி ஷேப் ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு வந்து செப்பரேட் ஆகிடும். இப்போது நம்ம இந்த வி ஷேப் மாதிரி கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இதுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து 2 பீஸ் எடுத்துக்கணும். அதே மாதிரி கேன்வாஸ் கூட நான் வந்து எடுத்துகிட்டு கட் பண்ணிக்க போகிறேங்க. நம்ம இதே அளவில் வந்து நம்ம கேன்வாஸ் கட் பண்ணக்கூடாது. எதுக்குன்னா சைடில் ஸ்டிச் பண்ணுறதுக்காக நம்ம எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கணும். 1 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. இப்போ 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி நான் வந்து இதை வந்து கட் பண்ணிக்க போகிறேங்க. இப்போ ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம் இதை. அதே மாதிரி அந்த பிட்டு கூட ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே போட்டு கரெக்டாக அந்த வி ஷேப் வந்து கரெக்டாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ கட் பண்ணிடலாங்க. இப்போ கேன்வாஸ் அளவுலேயே நம்ம வந்து 2 பிட்டு எக்ஸ்ட்ராவாக எடுத்துருக்கோம். 1 மேலே வந்து கேன்வாஸ் வச்சு அயன் பண்ணோன்னா இந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ வந்து கீழே வந்து இந்த மாதிரி பிட்டு வச்சு இந்த 3 ஜாயிண்ட் ஆகிற மாதிரி நான் வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ரெண்டுமே கரெக்டாக வச்சுட்டு இந்த வி ஷேப் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு அந்த நடுவில் வந்து அந்த வி ஷேப் வர மாதிரி இருக்குது பாருங்கள். அங்கே வந்து லைட்டாக கட் பண்ணிங்கன்னா நல்லா ஃபோல்ட் ஆகும் நம்மளுக்கு. அதனால் லைட்டாக சின்னதாக கட் பண்ணிவிட்டு நான் வந்து இதை திருப்பி வச்சுட்டு அப்புறமா ஸ்டிச் பண்ணிக்கிறேங்க. இதை சுற்றி வந்து நான் வந்து ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இதை. அதே மாதிரி கார்னர் வரும்போது கரெக்டாக அந்த நீடியில் வந்து இன்செர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக சுற்றி ஒரு தையல் போட்டுடலாம். இப்போ எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற லைனிங் கிளாத்து அந்த சைட் பீசஸ் எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி மெயின் கிளாத் எடுத்து இப்போ சைடில் வந்து அந்த ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு பாருங்கள், அது மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மட்டும் நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறேங்க. ரெண்டு பக்கமே நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்டிச் பண்ணிடலாம். ரெண்டு பக்கமே கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மட்டும் போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறமா தான் நான் வந்து கட் பண்ண போகிறேன். இப்போ கட் பண்ணி அதுக்கு மேல் தையல் போட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லா ஃபோல்ட் ஆகும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு மேல் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. இதே மாதிரி அந்த பக்கம் கூட ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மேல் தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோல்டிங் வந்து நல்லா ஃபினிஷிங்கோடு இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி மேல் தையல் போட்டு அதுக்கப்புறமா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோல்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம சாரியோட பார்டர் இருக்கு பாருங்கள், அதை எடுத்து நான் வந்து இந்த மாதிரி மடிச்சுட்டு
இந்த சைடில் வச்சு இதை வந்து ஸ்டிச் பண்ண போகிறேங்க. இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணும்போது ரெண்டுமே கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து நெக்கோட ஷேப் வந்து நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ அதே மாதிரி இந்த பக்கம் கூட ஃபோல்ட் பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நல்லா கரெக்டாக வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக வர மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் இதே மாதிரி அந்த பக்கம் கூட நம்ம ஸ்டிச் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ வந்து ரெண்டும் ஃபினிஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம இதுக்கு மேல் தையல் வந்து ரெண்டுமே அட்டாச் பண்ணுற மாதிரி இதை சுற்றி வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. இதே மாதிரி அந்த பக்கம் கூட ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டு சைடுமே ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு வி ஷேப்பில் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இதுக்கு வந்து நான் ப்ளவுஸ் பிட் வந்து 2 இன்ச்சில் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபோல்டிங் இருக்கிறது மேல் சைடாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வி ஷேப் எண்ட் ஆகிறதுக்கப்புறம் 1 இன்ச் வந்து துணி எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 1/2 இன்ச்சில் நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேங்க. அதே மாதிரி இந்த பக்கம் கூட நம்ம வந்து இந்த மாதிரி வச்சுட்டு அந்த ஊசி வந்து உள் சைடாக இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி திருப்பி இதை வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ நம்ம மேலே எப்படி ஸ்டிச் பண்ணோமோ அதே மாதிரி இப்போ சாரீ பிட்டு வந்து நான் ஸ்ட்ரெயிட் பீஸாக எடுத்துருக்கேங்க. அதே மாதிரி 1/2 இன்ச் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்து நம்ம வந்து இதை ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ ஃபோல்டிங் வந்து எப்போவும் மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எல்லாமே ஈவனாக இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கோங்க. இப்போது இந்த பக்கம் கூட அதே வி ஷேப் வச்சு நான் ஸ்டிச் பண்ணிட்டேங்க. இப்போ நான் வந்து கலர் மாற்றி மாற்றி இதை வந்து அப்படியே ஸ்டிச் பண்ண போகிறேன். அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பாருங்கள், கீழே அந்த ஸ்டிச்சிங் எதுவுமே மேலே தெரியாத மாதிரி நீங்கள் வந்து இந்த கிளாத்தை வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வச்சுக்கோங்க. இது வைக்கும்போது அந்த நடுவில் வர வி ஷேப் வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம வைக்கும்போது எல்லாமே சேமாக இருக்கணும். ஒரு 1/2 இன்ச் விட்டிங்கன்னா 1/2 இன்ச்லேயே நீங்கள் வந்து எல்லாமே விட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஈவனாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இதே மாதிரி ஒன்று மாற்றி மாற்றி நான் வந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாக இது ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போது நம்ம ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது நம்ம கரெக்டான அளவு வந்து நம்ம எடுத்துருக்கோம் பாருங்கள், பின்னாடி சைடு அந்த சைஸ்லேயே நம்ம வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் நம்ம லைனிங் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதை வச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. 1/4 இன்ச் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் விட்டுட்டு நடுவில் அந்த வி ஷேப் வந்து கரெக்டாக வச்சுட்டு 1/4 இன்ச்சில் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ 1/4 இன்ச் விட்டுட்டு மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ எதனால் நம்ம வந்து 1/4 இன்ச் விட்டுருக்கோன்னா இதை வச்சு நம்ம அட்டாச் பண்ணும்போது நம்மளுக்கு 1/4 இன்ச் அளவு வந்து நெக்கோட அகலம் வந்து சின்னதாக இருக்கும். அதனால் வந்து 1/4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து நெக்கோட அகலம் வந்து கம்மியாகாமல் இருக்கும். இப்போ இதை வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு இதே மாதிரி அந்த பக்கம் கூட அட்டாச் பண்ணிக்கலாங்க. கரெக்டாக நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அது மேலேயே வச்சு இப்போ இதை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து கீழே வந்து பட்டி வந்து செப்பரேட்டாக பிட் எடுத்து இதுக்கு அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ நார்மலாக நம்ம வந்து எப்போவும் ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான். இது வந்து லைனிங் கிளாத் எடுத்துருக்கேங்க, அதுக்கு மேலே வந்து 2 இன்ச்சில் வந்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு மேல் தையல் வந்து போட போகிறேன். இதை வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி இதுக்கு மேலே வந்து கீழ் சைடில் இன்னொரு ஸ்டிச் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து அந்த கேன்வாஸ் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி மடிச்சிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா நீட்டாக இருக்கும்.
இப்போ வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் டாட் வந்து ஒரு 3 இன்ச்சில் வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. நான் வந்து ஸ்லீவ்ஸ் கூட இதே மாடலில் வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேட்சிங்காக இப்போ பேக் சைட் நெக் வந்து இந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேங்க. இந்த மாடல் ப்ளவுஸோட கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டிஐஒய் இன் ஸ்டிச் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.